பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று சொந்த ஊருக்கு திரும்பிய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாராலிம்பிக் மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தார். இந்த நிலையில் பதக்கம் வென்று சொந்த ஊரான காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த துளசிமதி முருகேசனுக்கு வழியெங்கும் பட்டாசுகள் வெடித்து அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துளசிமதி முருகேசன், பாராலிம்பிக்கில் விளையாட வேண்டும் என்பது தனது கனவு என்றும் இதற்காகத்தான் நிறைய தடைகளை தாண்டி உள்ளதாக கூறினார். வின் பண்ணிருக்கேன், நான் வின் பண்ணிடலாம் தைரியத்தோட தான் இறங்குனேன் விளையாடுறதுக்கு. ஸ்டார்டிங் நல்லா போச்சு, ஸோ உடல் ஒத்துழைக்கல, அதனால யாரும் ஜெயிக்க முடியல. ஸோ அடுத்த தடவை கண்டிப்பா என்னோட மெடலோட கலர் சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். பாராலிம்பிக் இறகு பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று தனது சொந்த ஊரான ஒசூருக்கு திரும்பிய நித்யஸ்ரீ சிவனுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டிற்காக தொடர்ந்து இதுபோன்ற விளையாட்டுகளில் பங்கேற்பேன் என்றும் அடுத்த பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்வதுதான் எனது லட்சியம் என்றும் தெரிவித்தார். பயணம் ஆரம்பிச்சு நான் இப்போ பாரிஸ் போய் என்னோட முதல் பாராலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா ப்ரௌடா இருக்கு. இங்க ஒசூர்ல தான் வந்து எஸ்என்எஸ் அகாடமியில அங்கிள் பேட் சொல்லி பிடிக்க கொடுத்து இப்போ ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் விளையாண்டுட்டு வந்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.